பி ராமமூர்த்தி மாநில அமைப்பாளர் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கம் தமிழ்நாட்டினுடைய சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத் துறையில் ஒரு 36 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுடைய இந்த சங்கத்தின் மாநில அமைப்பு மாநாடு இன்றைக்கு சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் தமிழக அரசை குறிப்பாக தமிழக முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழ்நாட்டிலே பணி ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளர் சமையலர் உதவியாளர் அங்கன்வாடி ஊழியர் அங்கன்வாடி உதவியாளர் ஆகியோருக்கு ஒரு சட்டப்பூர்வமான வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் உடனடியாக இப்பொழுது நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு குறைந்தபட்ச பென்ஷனை உடனடியாக அறிவிக்க வேண்டும் எங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டதை போல அகவிலைப்படியை வழங்க வேண்டும் எங்களுக்கு குடும்பத்திலே வேலை பணி ஓய்வு பெற்றோர் இறந்தால் அரசு ஊழியர்களைப் போல ஆசிரியர்களைப் போல அந்த குடும்ப ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் அரசு ஊழியர்களைப் போல பண்டிகை முன்பணம் வழங்க வேண்டும் ஓய்வு பெறுகிற போதே எங்களை அலைகழிக்காமல் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பணப்பயன்களை பொது வருங்கால வைப்பு நிதி அந்த சிறப்பு சேமல நிதி ஒட்டுமொத்த ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் 2 லட்சத்திற்குள்ளாக இருக்கிற அந்த சிறிய தொகையை ஓய்வு பெறுகிற அன்றே எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த மகநாட்டின் மூலமாக நாங்கள் அரசாங்கத்தை குறிப்பாக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முழுக்க 1.5 லட்சம் பேர் பணி ஓய்வு பெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையில் வெறும் 2000 ரூபாய் எங்களுக்கு போதாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ முடியவில்லை இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் பூசாரிக்கு கூட 1000 லிருந்து 3000 வழங்கியிருக்கிறார் சமீபத்தில் அறிவித்திருக்கிறார் விவசாயி கடன்களை ரத்து செய்திருக்கிறார் மகளிர் குழுக்கு கடன்களை ரத்து செய்திருக்கிறார் பல்வேறு சலுகைகளை இந்த காலகட்டத்தில் அறிவிக்கிற போது தமிழக அரசின் 52 துறைகளிலேயும் அடிமட்டமாக இருக்கிற ஒரு குறைந்தபட்ச பென்ஷனை சத்துணவு ஊழியர்களுக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் சட்டமன்ற கூட்டத்துடன் உயர்த்தி வழங்க வேண்டும் இந்த மாநாடு இறுதியிலே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தையும் அறிவிக்க இருக்கின்றோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில்